ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளவி ஸ்டைல். இன்றைக்கு வீடியோவில் வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் இந்த வருஷம் எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளவி ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணோம், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் க்ரிப்பு வந்து எப்படி செட் பண்ணோம் அப்படின்றது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1st இல்லைனா 2nd அன்னைக்கு வந்து க்ரிப்பு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். பட் இந்த வருஷம் ரொம்ப டிலேவாகிட்டு ரொம்ப தள்ளி போயிட்டு டிசம்பர் 20th என்னுடைய பர்த்டே அன்றைக்கி தான் நினைக்கிறேன், 20th or 21st தெரியல, ஞாபகம் இல்லை, அன்றைக்கி தான் வந்து செட் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் எல்லாம் கட்டிவிட்டு அதுக்கப்புறமா க்ரிப் செட் பண்ண ஆரம்பித்தோம். இதில் பேசிக்காக நாங்கள் ஐடியா என்ன பண்ணோம்னா, நடுவில் வந்து ஃபவுண்டன் மாதிரி வர மாதிரியும், சைட்ஸில் வந்து மலைக்கு நடுவில் ஃபவுண்டன் மாதிரியும், அப்புறம் ஒரு சைடில் வந்து ஜீசஸோடைய ஹட் இருக்க மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குச்செல்லாம் உடச்சிட்டு வந்து அந்த ஜன்னலுக்கு ரெண்டு ஜன்னலுக்கு நடுவில் வந்து அதை பண்ணலான்னு சொல்லிட்டு ஜன்னலோடு வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மலை பேப்பர் எல்லாமே வந்து ரோல் பண்ணி கசக்கி கசக்கி வச்சு நம்ம அதை வந்து பின் பண்ணணும். ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல செய்கிறத, பிகாஸ் அவங்க கேட்குறப்ப பெல் பின் எடுத்து கொடுக்கணும், அதுக்கு கவர் எடுத்து கொடுக்கணும், அவங்க கேட்குற எல்லாமே எடுத்து கொடுக்கணும். ஸோ அதனால் என்னால் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ கவர் பண்ண முடியல. ஸோ அது எல்லாமே முடிச்சிட்டதுக்கப்புறம் வீடியோ எடுத்திருக்கேன், ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி எடுத்திருக்கேன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் லாஸ்ட்டாக ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் இது நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் மார்னிங்கில் பார்த்தா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்கும், நைட்லலாம் பார்த்தா இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நிறைய லைட்ஸ், இந்த சீரியல் லைட்ஸ் தான் வந்து அதோடைய பியூட்டியை வந்து எடுத்து கொடுக்குறதே. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் டைம் வந்தாலே அது ஒரு தனியான ஒரு ஹாப்பினஸ். கிறிஸ்மஸ் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் அண்ட் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் ஆல்சோ ஷேரிங் இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லைட்டோடு ஆரம்பிக்கிறது ரொம்பவே வந்து நம்மளுக்கு வந்து ஜாய்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கிறிஸ்மஸ் சீசன் டிசம்பர்னு ஆரம்பிச்சிட்டாலே ஃபஸ்ட்டு நாள்லேருந்து நாங்கள் வந்து இந்த க்ரிப்புக்காக உட்காந்துருவோம் செய்யறதுக்கு. ஸோ இது செய்கிறதும் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு செய்வோம். நிறைய திங்ஸ், ஏதாவது ஒரு எல்லா வருஷமும் ஏதாவது ஒரு திங்காவது கொஞ்சம் நியூவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஒன்று செய்கிற விதமும் மாடல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து புதுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறோமோ இல்லையோ, இதுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி, மணியாக இருந்தாலும் டைமாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ கிறிஸ்மஸ் சீசன் முடிகிற வரைக்கும், இது நியூ இயர் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 10 days 5 to 10 days ஆகும். இது வந்து ஒரு பொங்கல் வச்சதுக்கப்புறம் தான் இதை பிரிப்பாங்க. ஸோ அது வரைக்குமே ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டெய்லி காலையில் வந்து இங்கே கேரல்ஸ்லாம் வருவாங்க, பாட்டு பாடிட்டு டெய்லி காலையில் கேரல்ஸ்லாம் வருவாங்க. ஒரு 4:30-5 o'clock அவங்க வருவாங்க. ஸோ நாங்கள் கேரல்ஸ்க்கு வந்து இயர்லி வந்து அவங்களுக்கு அந்த பக்கம் போகிறவங்களுக்கு கேரல்ஸ் போகிறாங்க இல்லையா, அதில் நிறைய சின்ன பசங்கள்லாம் வருவாங்க, பெரியவங்களும் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிஸ்கெட்ஸு இல்லைன்னா பன்னு அது மாதிரி ஏதோ ஒன்று காலையில் வந்து அது மாதிரி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு அது மாதிரி நிறைய பேர் செய்வாங்க. ஸோ அது மாதிரி நாங்களும் செய்வோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சு காலையிலேயே வந்து எழுந்திரிச்சு உட்காந்து அதை பார்க்குறதுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து இந்த வருஷம் க்ரிப் செட் பண்ணியிருக்கோம். க்ரிப் எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அன்றைக்கி 24th அன்னைக்கு நைட் வந்து ஒரு 9:30 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோலெல்லாம் போட்டு வாசலெல்லாம் அழகு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து குளிக்க போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 11:30 மாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரெடி ஆகிடணும். ஸோ ரெடி ஆகிட்டு மாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி க்ரிப்பில் வந்து அது வரைக்கும் குழந்தை ஏசோடைய சுரூபம் மட்டும் வச்சுருக்க மாட்டோம். ஸோ அன்னைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் வச்சுட்டு போவோம். ஸோ அதனால் குழந்தை ஏசோட சுரூபம் ஃப்ளவீனை வைக்க சொல்லிவிட்டு பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு போவோம். ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எங்களுடைய காஸ்ட்யூம் எல்லாம் இது ஸோ க்ளோஸில் வந்து உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நான் வந்து ஒரு டிஷ்யூ காட்டன் மாதிரி லினன் காட்டன் சாரி, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு. அது மாதிரி சில்வர் ப்ளவுஸ், அது ரெடிமேட் ப்ளவுஸ், ஃபுல்லாக சீக்வென்ஸ் ப்ளவுஸ் மாதிரி ஃபுல்லாக சீக்வென்ஸ் இருக்கும். ரொம்ப ஃபுல் க்ளோஸ்டு சீக்வென்ஸ் கிடையாது, எம்ப்ராய்டிங்கில் சீக்வென்ஸ் இருக்க மாதிரி இருக்கும்.
ஸோ இதில் பிக்சரில் வந்து எனக்கு அதோடைய சாரியோடைய அழகே தெரியவே இல்லை, பட் நேரில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது வேர் பண்ணுறதுக்கு. ஃப்ளவினோடைய காஸ்ட்யூமும் இது தான், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, லைட்டு அது எல்லோவும் கிடையாது, ஒரு சாண்டலும் இல்லாத மிக்ஸ்டு இது. அப்புறம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. நைட்டு வந்து மாஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1:30 கிட்ட ஆகிடும் மாஸ் முடியறதுக்கு. ஸோ மாஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ அந்த டைமில் எடுக்க முடியல. ஸோ நைட்டில் அந்தளவுக்கு கிளியராக இருக்காதுன்ட்டு இதெல்லாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த ஃபோட்டோஸ் இது. ஸோ நாங்கள் வந்து மாஸ்க்கு போயிட்டு வந்துட்டு கேக் கட் பண்ணுவோம். ஸோ கிரிப்புக்கு முன்னாடி அந்த குடிலுக்கு முன்னாடி வச்சு தான் வந்து கேக் கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு வந்து பட்டாசுலாம் வெடித்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் தான் வந்து அங்கே பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப ஜாலியாக ரொம்ப நல்லா இருந்தது. நைட் டைமில் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு நைட்டில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், முடிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு 2:00, 3:00 வரைக்கும். அதுக்கப்புறம் பட்டாசுலாம் வெடிக்கிறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் திரும்பவும் எழுந்துச்சு ரெடி ஆகிட்டு மம்மி வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு பிரியாணி எல்லாம் செஞ்சு எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான எங்கள் பாய் அங்கிள் வீட்டில் கூப்பிட்டு நாங்கள் அவங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸ் போச்சு. அதுக்கப்புறம் நியூ இயர் பற்றியும் நான் சொல்லிடுறேன், அந்த கிளிப்பிங்கும் இங்கே ஆட் பண்ணிடுறேன் நான். ஸோ நியூ இயர் 2020 வந்து எவ்வளோ சிம்பிளாக போச்சுன்னா, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் அன்றைக்கி மம்மி வீட்டுக்கு போகல, எங்கேயுமே போகல. அதே மாதிரி நைட்டு வந்து கோலெல்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு மாஸ்க்கு போயிட்டு வந்து திரும்பவும் அன்றைக்கும் வந்து நல்லா பட்டாசெல்லாம் வெடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கும் ஒரு கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திருச்சு, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு ரெசல்யூஷனோட ஸ்டார்ட் பண்ணோம், என்னென்னா இந்த வருஷத்துலேருந்து பிராய்லர் கோழி வந்து சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எதர் மட்டன் இல்லைனா வந்து நாட்டுக்கோழி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருந்தோம். ஸோ அதனால் நாட்டுக்கோழி விருந்தாவே இருக்கட்டும் அன்றைக்கி ஃபுல்லாகவேன்னு சொல்லிட்டு பிரியாணியும் நாட்டுக்கோழி பிரியாணி, கிரேவியும் நாட்டுக்கோழி கிரேவி, அதுக்கப்புறம் சும்மா தயிர் பச்சடி மட்டும் வச்சுட்டு அப்புறம் குழம்பு வந்து கொஞ்சோண்டு மட்டன் குழம்பு வந்து அன்னைக்கு நைட்டு நியூ இயர்க்கு முன்னாடி நைட்டு செஞ்சோம். ஸோ அதுவும் இருந்துச்சு, கொஞ்சோண்டு வெள்ளை சாதம் வச்சு அதுவும் சாப்பிட்டோம். என்ன ஒரு ஹாப்பினஸ்னால், நாங்கள் 3 பேர் மட்டும் இருந்தோம், 3 பேர் மட்டும் அழகாக ஒரே இலையில் கொஞ்சம் பெரிய இலையில் போட்டு 3 பேரும் ஒரே இலையில் உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி ஒரு நியூ இயரை வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இது வந்து எங்களுடைய கோயிலில் இருந்த கிரிப்பு, இதுவும் ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக இருக்கும், உள்ளே இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அதை எடுக்க முடியல. ஸோ தேட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து எங்களுடைய கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் கிரிப் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன், அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.